சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவை இரண்டாவது முறையாக ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ளார். ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வது தொடர்பான சட்ட மசோதா சட்டப்பேரவையில் கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து சட்ட மசோதா தமிழக ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கவில்லை. அதில் சில விளக்கங்களை ஆளுநர் கேட்க தமிழக அரசு சார்பில் அதற்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு 4 மாதங்கள் கடந்த நிலையில் இரண்டாவது முறையாக ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பியுள்ளார். ஆன்லைன் ரம்மி போன்ற தடை மசோதாக்களை நிறைவேற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்றும் மத்திய அரசுக்கே அதிகாரம் இருப்பதாகவும் ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என்பதுதான் சட்டம் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதிய சட்டம் கொண்டுவர சட்டமன்றத்துக்கு உரிமை உள்ளதாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முதல் தரம் கேட்கப்பட்டது கொரிஸ், அந்த கொரிஸுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்து விட்டோம். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் முதல் தரவையாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே திருப்பி அனுப்பினதை வந்து நாங்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பினால் அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்துதான் ஆக வேண்டும், அதுதான் சட்டம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை அடுத்த 3 மாதங்களில் நடத்துவது, அதன் பிறகு பொதுக்குழுவை கூட்டி ஒப்புதலை பெறுவது என கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு நடைபெறவுள்ள முதலாவது முக்கிய கூட்டம் என்பதால் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடுதல் கவனம் பெறுகிறது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை எரித்த பாஜகவினரை அக்கட்சியின் தலைவர் கண்டித்துவிட்டதால் கூட்டணியில் பிளவு ஏற்பட வாய்ப்பில்லை என்று முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். கட்சியை வலுப்படுத்தும் பணியில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இது ஏதோ ஒரு ஒன் ஆஃப் நிகழ்ச்சியா தான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இதனால் கூட்டணி முறிந்து விட்டது என்றோ சொல்வதில் அர்த்தம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக கட்சி தொண்டர்கள் ஒரு பெரிய கொந்தளிப்பு நிலையில் தான் இருப்பாங்க. எந்த இடத்திலையும் அது ஒரு தோழமை கட்சியிலிருந்து குடும்பாவி எரித்தல் என்பது அது பிஜேபிக்காரங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு அந்த கட்சி தலைவரே அது வந்து தவறுன்னு கண்டிச்சிருக்கிறப்போ அதற்கு மேல் எடுத்து கொண்டு செல்வது தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். மன வருத்தங்கள் இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாகவே உள்ளதாக பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு தரப்பிலையும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் இது ஏற்படுத்தாது என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இது ஒரு அன்பிளசண்டான ஒரு சிச்சுவேஷன், அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் சிலது நடந்திருக்கு. ஆனாலும் இந்த கூட்டணி என்பது பலமான கூட்டணியாக இருக்கிறது. நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு சில சம்பவங்கள் என்பது நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் இந்த மனக்காயத்தை ஆற்றக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளுக்கும் அதன் வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டணியின் சார்பாக செல்ல வேண்டும் என்பதுதான் விருப்பம். இயக்குநர் சுசி கணேசன் மீது கவிஞர் லீனா மணிமேகலை பொய்யான புகார் அளித்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காளிப்பட போஸ்டர் மூலம் சர்ச்சையில் சிக்கிய லீலா மணிமேகலை சுசி கணேசன் மீது மீட்டு புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது.
இதையடுத்து சுசி கணேசனால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக லீனா மணிமேகலை முகநூலில் பதிவிட்டிருந்தார். இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுசி கணேசன் கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். லீனா மணிமேகலைக்கு சம்மன் அனுப்பி விசாரித்த காவல்துறை காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் சுசி கணேசன் மீது பொய்யான புகாரை முகநூலில் பதிவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் இப்பிரச்சினையை நீதிமன்றத்திலேயே தீர்த்துக் கொள்ளுமாறு சுசி கணேசனை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நெய் மற்றும் வெண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் பிற மாநிலங்களிலிருந்து கூடுதல் விலைக்கு வாங்கப்படுவதாகவும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். வெண்ணெய் நெய் போன்ற பொருட்களுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதே போலவே பால் பவுடரும் இன்றைய தினம் இந்திய அளவிலே பால் பொருட்கள் விலை உயர்ந்து காணப்படுகிறது. இதை சரிக்கட்டுகிற விதத்திலே தமிழக அரசு மகாராஷ்டிராவில் இருக்க சோனி என்கிற பால் பொருட்கள் அமைப்பில் இருந்து கடந்த 6 மாத காலமாக மாதம் ஒன்றுக்கு 400 டன் அளவுக்கு பட்டரை கொள்முதல் செய்கிறது. குஜராத் அமுல் நிறுவனத்திலே இருந்து பட்டர் ஆயிலை இறக்குமதி செய்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் 500 மீட்டர் தூரத்திற்கு மணியந்தீவு முதல் புஷ்பவனம் வரை கடல் உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் அந்த பகுதி சேரும் சகதியுமாக காணப்பட்டது. வழக்கமாக அமாவாசை பௌர்ணமி காலங்களில் காலையில் கடல் ஏற்றமாகவும் மாலையில் இறக்கமாகவும் காணப்படும். ஆனால் பௌர்ணமி முடிந்து 2 நாட்கள் ஆன நிலையில் கடல் உள்வாங்கியுள்ளது. கடலில் அலைகள் சீற்றமின்றி குளத்தைப் போல அமைதியாக காணப்பட்டது. கடலில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் வழக்கத்திற்கு மாறாக உள்ளது என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் மக்கள் நெருக்கமிக்க பகுதியில் திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்தது. குடியிருப்புகள் நிறைந்த பஜன்புரா பகுதியில் உள்ள விஜய் பார்க் என்ற இடத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்தது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படும் பகுதியில் ஏற்பட்ட இந்த கட்டிட விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த பகுதியில் தடுப்புகள் அமைத்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமும் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. கோவை அருகே பெண்ணை கீழே தள்ளி மிதிக்க வந்த ஒற்றை யானை குழந்தையை பார்த்ததும் திரும்பிச் சென்றது வியப்பை ஏற்படுத்தியது. வனத்திலிருந்து வெளியேறிய ஒற்றை ஆண் யானை சோமையனூரில் உள்ள ஒரு வீட்டுக்கு அருகே சென்று பிளிறியுள்ளது. அதை கேட்டு வீட்டுக்குள் இருந்த பாலாமணி என்ற பெண் அச்சமடைந்துள்ளார். அதன் காரணமாக தனது தம்பியின் குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியே ஓடியுள்ளார். அதை கண்ட யானை அவரை துரத்திச் சென்று கீழே தள்ளியது. அப்போது பயத்தால் குழந்தை அலறியதைக் கண்டு திடீர் மனமாற்றம் அடைந்த யானை அப்படியே திரும்பிச் சென்றது. அடிச்சிட்டு அப்புறம் கீழே விழுந்துக்கிறாங்க. அவங்க சுயநினைவு இல்லாம கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் பாப்பா சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு பாத்துக்கிறாங்க. ஏதோ குழந்தைக்கு எதுவும் ஆகல. குழந்தை இருந்ததுனால துமிச்சு நெய்யால மட்டும் அடிச்சுட்டு போய். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அகமதாபாத்தில் ஹோலி பண்டிகையை கொண்டாடினார். குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலை சந்தித்த அவர் மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்தை பார்வையிட்டார். இன்று அகமதாபாத்தில் தொடங்கும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பிரதமர் மோடியுடன் இணைந்து ஆண்டனி அல்பனீஸ் காணவுள்ளார். போட்டியில் பிரதமர் மோடி டாஸ் போட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி மதுபான விற்பனை ஒப்பந்த முறைகேடு புகார் தொடர்பாக அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு வருகிற 11ஆம் தேதி ஆஜராக இருப்பதாக தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகராவின் மகள் கவிதா அறிவித்துள்ளார். நேற்றிரவு டெல்லி வந்து சேர்ந்த அவர் ஜந்தர் மந்தரில் நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டத்தில் கவிதா கலந்து கொள்கிறார். டெல்லி மதுபான விற்பனை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக இன்று நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் கவிதா அவகாசம் கேட்டிருந்தார். எனினும் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் வெளியாகாத நிலையில் 11ஆம் தேதி ஆஜராக போவதாக கவிதா அறிவித்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் குஜராத் ஜெயின்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 201 ரன்கள் குவித்தது. தொடக்கம் முதலே அதிரடி காட்டிய சோபிய டெங்லி 28 பந்துகளில் 65 ரன்கள் குவித்தார். அடுத்து இமாலய இலக்கை துரத்திய பெங்களூரு அணி சீரான வேகத்தில் ரன் குவித்தது.
கடைசி மூன்று ஓவர்களில் 44 ரன்கள் தேவை என்ற பரபரப்பான கட்டத்தில் ஹீத்தர் நைட் அதிரடியாக விளையாடி 11 பந்துகளில் 30 ரன்கள் குவித்தார். எனினும் 20 ஓவர்கள் முடிவில் 190 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. பெங்களூரு அணி விளையாடிய மூன்று போட்டிகளிலும் தோல்வியை தழுவியதால் கிட்டத்தட்ட தொடரிலிருந்து வெளியேறியது. பிப்ரவரி மாதத்துக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை பெறும் வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ஜடேஜா இடம் பிடித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரரை தேர்வு செய்து ICC கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் பிப்ரவரி மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கு இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக், மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் குடாகேஷ் மோதி, இந்திய வீரர் ஜடேஜா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிக வாக்குகள் பெறுவோருக்கு ICC பிப்ரவரி மாதத்துக்கான சிறந்த வீரர் விருது வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்க உள்ளது. வரும் 13 தேதி நிதித்துறையை கவனிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் இதுவாகும். ஏற்கனவே நடைபெற்ற திட்டக்குழு கூட்டத்தில் பட்ஜெட் தொகையாக 11,600 கோடி ரூபாய் இறுதி செய்யப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார் மயமாக்கல் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. போடிமெட்டு அருகே அடர்ந்த மலைப்பகுதியில் பற்றி எரியும் தீயால் அரிய வகை மரங்கள் செடிகள் எரிந்து வருகின்றன. வன உயிரினங்களும் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக சுமார் 50 ஏக்கரில் தீ பரவிய நிலையில் அதனை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே வடமாநில தொழிலாளர்களுடன் சேர்ந்து காவல்துறையினர் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். உடுமலை அருகே செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் பரவிய வதந்திகளால் வடமாநில தொழிலாளர்கள் மத்தியில் ஒருவித அச்சம் ஏற்பட்டிருந்த நிலையில் அதை போக்கும் விதமாக உடுமலை சரக காவல்துறை DSP தென்மொழிவேல் தலைமையிலான காவல்துறையினர் அவர்களுடன் சேர்ந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். எந்த தேசத்தில் கற்றவர்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த ஆட்சியே அறிவுள்ள ஆட்சி என்று கவியரசு வைரமுத்து தெரிவித்துள்ளார். தேனியில் புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், எழுத்தாளர்களை மதிக்கும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கவிஞர் ராஜலட்சுமி அவர்களுக்கு பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எழுத்தாளராக இருக்கிற ஒரு ஆண் மிக மிக பாவம், எழுத்தாளராக இருக்கிற பெண் மிக 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 பாவம். இந்த மிக மிக பாவங்களை தாண்டித்தான் இவர் எழுத வேண்டியிருக்கிறது, நீங்கள் வாழ வேண்டும். எந்த தேசத்தில் கற்றவர்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த ஆட்சி அறிவுள்ள ஆட்சி என்று பொருள். அந்த அரசன் அறிவுள்ள அரசன் என்று பொருள். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சண்முகாநதி அணை கால்வாயை சீரமைக்கும் பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 15 மேற்பட்ட கிராம பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதற்காக 18 கிலோமீட்டர் தொலைவிற்கு சண்முகாநதி அணையிலிருந்து ஓடைப்பட்டி வரை வரத்து வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கால்வாய் தூர்வாரப்படாமல் இருந்ததால் தண்ணீரை முழுமையாக பெற முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கால்வாயை 60 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தனது பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்று வரும் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மிசா போராட்ட அரங்கத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நீண்ட நேரம் பார்வையிட்டார். பின்னர் அருகில் இருந்தவர்களிடம் தனது மிசாகால நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த தனது இளமைகால புகைப்படங்களையும் ஸ்டாலின் ரசித்து பார்த்தார். திருத்தணி முருகா
ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தால் ஏற்பட்ட 18 உயிரிழப்புகளுக்கு தமிழக ஆளுநர்தான் காரணம் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 142 நாட்களுக்கு பிறகு ஆளுநர் விளக்கம் கேட்பது ஏன் என்றும் வினவியுள்ளார். மீண்டும் ஆளுநர் விளக்கத்தை கேட்டிருக்கின்றார். இது எங்களுக்கு புரியாத புதிர். இதற்கு ஆளுநர் பதில் சொல்ல வேண்டும். ஏன் இந்த தாமதம்? எதனால் இந்த தாமதம்? இந்த விளக்கத்தை நீங்கள் அப்பவும் கேட்டிருக்கலாமே, இல்ல மீண்டும் திருப்பி அப்பவே நீங்க அனுப்பிச்சிருக்கலாமே. 142 நாள்ல 18 பேர் உயிர் போயிருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் இது. இதற்கு காரணம், இந்த 18 உயிர்களுக்கு போனதுக்கு காரணமே ஆளுநர் தான். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்துக்கு எதிரான அவதூறு வழக்கை திரும்பப் பெற அரசுக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக விஜயகாந்த் மீது அப்போது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மனுவை திரும்பப் பெற அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்று விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கை திரும்பப் பெற அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணமடைந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்துவிட்டதாகவும் 2 வாரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் காவல்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கடந்த 2022 ஜூலை 13ஆம் தேதி மர்மமான முறையில் மரணமடைந்தார். தேனி புத்தக திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த துப்பாக்கிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளன. பழனிசெட்டிப்பட்டி மேனகாமில் மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக அங்கு மாவட்ட காவல்துறையின் அரங்கு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பிஸ்டல், ரிவால்வர், 380 கார்பன் மெஷின் கன் உள்ளிட்ட பல வகையான துப்பாக்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அரங்கில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புத்தக திருவிழாவுக்கு வரும் பார்வையாளர்களை இந்த அரங்கம் பெரிதும் கவர்ந்துள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் விஸ்வரூப தரிசனத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்றது. இதனையடுத்து மயிலிறகு அலங்காரத்தில் அம்மன் அருள்பாலித்தார். கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிய விழாவில் வெள்ளி தேரோட்டம், தீர்த்தவாரி உற்சவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வடகரைப்பாறை வனப்பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்த முயன்றதாக 2 பெண்கள் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது சிலர் சந்தனமரம் வெட்டியது தெரியவந்தது. அங்கு சென்ற வனத்துறையினர் சந்தனமரம் வெட்டிய ராஜேந்திரன், வெள்ளைத்தாயி, போதுமணி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சந்தனமர துண்டுகளை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரத்தில் 4 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக தனியார் நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பணம் இழந்தவர்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் ராமநாதபுரம் மக்கள் ஏராளமானோர் பணம் செலுத்தி வந்தனர். முதிர்வு காலம் முடிந்தும் பணத்தை திரும்பத் தரவில்லை என்றும் அந்த நிறுவன நிர்வாகிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் கூறுகின்றனர். இதனால் பணம் செலுத்திய சுமார் 150 பேரும் வியாபாரிகள் சங்க உறுப்பினர்களும் புகார் அளித்துள்ளனர். தாங்கள் இழந்த பணத்தை மீட்டுத்தர அப்போது கோரிக்கை வைத்தனர். கோவை வனக்கோட்டத்தின் 7 வனச்சரகங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் 204 வகை பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளன. வனத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டமாக நிலம் சார்ந்த பறவைகளின் கணக்கெடுப்பு கடந்த 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கோவை வனக்கோட்டத்தில் உள்ள 7 வனச்சரகங்களில் நடைபெற்றது. இதில் வனக்காப்பாளர்கள், தன்னார்வலர்கள் என 64 பேர் 20 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டனர். பெரிய நாயக்கன்பாளையம், மதுக்கரை, கோவை, போலுவாம்பட்டி, காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை ஆகிய வனச்சரங்களுக்கு உட்பட்ட 20 இடங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் 204 வகை பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் பெரிய பச்சைப்புறா, கல்கௌதாரி, சுண்டங்கோழி,
கொண்டை உழவாரன், கரும்பருந்து, கொம்பன் ஆந்தை, பொறிப்புள்ளி ஆந்தை, செந்தலை வல்லூறு, மலைச்சிட்டான், சோலைப்பாடை உள்ளிட்ட 204 வகை பறவைகள் தென்பட்டன. கடலூரில் 15 கோயில்களில் திருடிய திருடர்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களையும் திருடியது தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கோயில் உண்டியல்களை உடைத்து பல திருட்டு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இந்த திருட்டு சம்பவங்கள் நடைபெற்ற பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களும் திருடப்பட்டு இருந்ததால் திருடர்களை கண்டுபிடிக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டு வந்தது. இதில் தொடர்புடைய விக்கி மற்றும் பிரகாஷ் என்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் இதுவரை 15 கோயில்களில் திருடியுள்ளதும் திருடுவதற்கு முன்பு அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை திருடியதும் தெரியவந்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளது. இந்தோனேஷியாவில் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் நட்டுனா மாகாணத்தின் சில இடங்களில் நேற்று முன்தினம் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து ராணுவம், காவல்துறை மற்றும் மீட்புக் குழுக்களைச் சேர்ந்த வீரர்கள் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளது. மேலும் 42 பேர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணியில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றனர். இதற்கிடையே படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 8 பேரில் 4 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கைக்கு உதவிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்துள்ளார். தலைநகர் கொழும்புவில் சர்வதேச மகளிர் தின விழாவில் அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது 3 பெண் தலைவர்களை குறிப்பிட்டு பேசினார். அதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பெயரை குறிப்பிட்டு பேசிய அவர், பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு தேவையான உதவிகள் கிடைக்க முக்கிய காரணமாக விளங்கியவர் அவர் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அமெரிக்க நிதியமைச்சர் ஜானட் எல்லன் மற்றும் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா ஆகியோரின் பெயர்களையும் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் வழக்கமாக ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வெப்பநிலை உயர ஆரம்பித்து ஜூன் ஜூலை மாதங்களில் உச்சக்கட்டத்தை அடையும். ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலேயே வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், டெல்லியில் இந்த மாத இறுதியில் வெப்பத்தின் தாக்கம் தொடங்கும் சூழல் நிலவுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. டெல்லியில் தற்போது அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாக பதிவாகி வரும் நிலையில் இந்த மாத இறுதியில் 36 டிகிரி செல்சியஸாகவும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் 40 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதியை குறிப்பிட்டு இந்தி பிக்பாஸ் பிரபலத்தை திட்டிய புகாரில் பிரியங்கா காந்தியின் தனிச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூருக்கு பிரியங்கா காந்தி சென்றார். அப்போது இந்தி பிக்பாஸ் பிரபலமான அர்ச்சனா கௌதம் பிரியங்கா காந்தியை சந்திக்க முயன்றதாக தெரிகிறது. ஆனால் பிரியங்காவின் தனிச் செயலாளர் சந்தீப் சிங் அர்ச்சனா கௌதமை தடுத்ததாகவும் சாதியை குறிப்பிட்டு திட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதுகுறித்து அர்ச்சனாவின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சந்தீப் சிங் மீது மீரட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் வீடுகளில் மின் இணைப்புகளை இணைக்க நோட்டீஸ் கொடுத்த மின்வாரிய பொறியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வீடுகளுக்கு வழங்கும் மின்சார மானியத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் ஆதார் எண் இணைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த நடவடிக்கையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் ஒரே வளாகத்திற்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த மின் இணைப்புகளை ஒன்றாக இணைக்கும்படி மின்வாரிய பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி நோட்டீஸ் பிறப்பித்துள்ளார். இதையடுத்து நோட்டீஸ் பிறப்பித்த கிருஷ்ணமூர்த்தியை பணியிடை நீக்கம் செய்து மின்வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இலங்கை அகதிகள் வெளிநாடு தப்ப உதவிய புகாரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கை அகதிகள் சிலர் வெளிநாடு தப்ப முயல்வதாக கியூ பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வேளாங்கண்ணியில் உள்ள தங்கும் விடுதிகளில் சோதனை நடத்திய காவல்துறையினர் அங்கு தங்கியிருந்த இலங்கை அகதிகள் 6 பேரை கைது செய்தனர். அவர்களுக்கு உதவியதாக மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அகதிகள் முகாமை சேர்ந்த அவர்கள் இதேபோல் பலரை வெளிநாட்டுக்கு தப்ப வைத்ததாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பழங்குடியின பெண்களுக்கும் குடும்ப சொத்தில் சமபங்கு பெறும் உரிமையை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு அறிவிப்பாணை வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடும்ப சொத்தில் தங்களுக்கும் சமபங்கு வழங்கக் கோரி பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த ராமசாமி என்பவரின் மனைவியும் மகளும் சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். 2 பெண்களுக்கும் சொத்தில் பங்கு கொடுக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து ராமசாமியின் மகன்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினர். சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை என கூறி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நுண்ணுயிரியல் துறை தலைவர் ராஜேஷ் பேராசிரியர்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாக எழுந்த புகாரை அடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பேராசிரியர் ராஜேஷ் இரட்டை அர்த்தத்தில் பேசி தகாத முறையில் நடந்து கொள்வதாக மின்னஞ்சல் மூலம் பேராசிரியர்கள் புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் அங்கு சென்ற மாநகர காவல் உதவி ஆணையர் ஆனந்தி குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் புகார் அளித்தவர்களிடம் தனித்தனியாக முதற்கட்ட விசாரணை நடத்தினார். திருவாரூர் செம்மங்குடியில் உலக நன்மை வேண்டி யானை, குதிரை, பசு இவைகளை வைத்து சிறப்பு பூஜைகளாக கோபூஜை, கஜபூஜை, அஸ்வபூஜை நடைபெற்றது. குடவாசல் அருகே உள்ள செம்மங்குடியில் உள்ள ஆனந்தவள்ளி அம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டில் விழாவின் முதல் நாளில் கோபூஜை, கஜபூஜை, அஸ்வபூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாம்பன் பாலத்தை அடுத்தடுத்து கடந்து சென்ற சிறிய ரக சரக்கு கப்பல்களை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் தூக்கு பாலம் மக்களின் மனம் கவர்ந்த இடமாக விளங்கி வருகின்றது. இவ்வழியாக கப்பல்கள் கடந்து செல்லும் காட்சியை காண மக்கள் பெருமளவில் திரள்வதுண்டு. அந்த வகையில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 10க்கும் அதிகமான மீன்பிடி படகுகள் மீன்பிடி பருவம் முடிந்து சொந்த ஊருக்கு திரும்பின. பாம்பன் துறைமுக அதிகாரிகளின் அனுமதி கிடைத்ததை அடுத்து அவை அனைத்தும் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக கடந்து சென்றன. அதனைத் தொடர்ந்து மேற்கு வங்கம் நோக்கி 1 சரக்கு கப்பலும் மும்பையை நோக்கி 2 சிறிய ரக சரக்கு கப்பல்களும் பாலத்தை கடந்தன. இந்த காட்சிகளை கடல் மேம்பாலத்தின் மீது திரண்டிருந்த பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பேரார்வத்துடன் கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் உள்ள மாயாறு கரையோரத்தில் எந்நேரமும் முதலை படுத்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையோடு இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தற்போது முதலைகள் முட்டையிட்டு அடைக்காக்கும் பருவம் என்றும் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள மணல் திட்டுகளில் முதலைகள் முட்டையிட்டு அதன் மீது படுத்திருக்கும் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தனியார் பள்ளியில் கண்காட்சி விமர்சையாக நடைபெற்றது. தமிழ், அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் பாட தலைப்புகளில் படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். குறிப்பாக பாரம்பரிய உணவு வகைகள், தானிய வகை உணவுகளை காட்சிப்படுத்தியிருந்தது கவனம் ஈர்த்தது. தமிழக நிலப்பரப்பை ஆட்சி செய்த மன்னர்கள் குறித்தும் விளக்கியிருந்தனர். இதனை மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் பார்வையிட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் செயல்பட்டு வந்த தள்ளுவண்டி கடைகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். பேருந்து நிலையம் அருகே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக 15க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி கடைகள் இயங்கி வந்தன. இந்நிலையில் அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் கடை உரிமையாளர்களின் எதிர்ப்பை மீறி கடைகளை அப்புறப்படுத்தினர். இதையடுத்து காவல்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்து கடை உரிமையாளர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இணைந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமையல் பாத்திரங்களுடன் போராட்டம் நடத்தினா்.
சென்னை பெரியமேட்டில் குடியிருப்பு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் மதுபான கடையை திறக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனோகர் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், கல்லூரி, மத வழிபாட்டு தலங்கள் உள்ள பகுதியில் புதிதாக மதுபான கடை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடையை திறக்க தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மனு விசாரணைக்கு வந்தபோது மதுபான கடை அமைக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடும் என காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மதுபான கடை திறக்க தடை விதிக்கப்பட்டது. தென் திருப்பதி என அழைக்கப்படும் கரூர் தான்குன்றிமலை கல்யாண வெங்கட்சாமர் சுவாமி கோயிலில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. மாசிமக திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் கல்யாண வெங்கட்சாம சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடந்த 4ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் 6ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தெப்ப உற்சவ விழாவிற்காக தெப்ப குளத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கோவிலிலிருந்து ஸ்ரீதேவி, பூதேவி சமேதகராக வெங்கட்சமண சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டால் ஆப்கானிஸ்தானுக்கு நிதியுதவிகள் நிறுத்தப்படும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் எச்சரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள தலிபான் அமைப்பினர் அந்நாட்டு பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதாக கூறப்படுகிறது. கல்லூரிகளில் படவும் பூங்காவுக்கு செல்லவும் பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பெண்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் நீடிக்கும் பட்சத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கப்படும் நிதியுதவிகள் நிறுத்தப்படும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய ஆப்கானிஸ்தானுக்கான ஐநா தூதர் ரோசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடத்தில் விஜயகாந்துக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என நடிகர் பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார். அந்த கட்டடத்தில் விஜயகாந்த் சார் கேப்டன் ஐயாவோட பங்களிப்பு வந்து சாதாரண பங்களிப்பு இல்லை. அந்த நடிகர் சங்க கட்டடத்தில் அது நடத்தினா அதுதான் பெருமை, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது டெஃபினட்டாக அது அந்த கண்டிப்பாக அந்த இடத்துல தான் அவரோட உழைப்பு தான் அந்த நடிகர் சங்கம் அது மீட்டினது. முதல்ல அந்த பத்திரத்தில் மீட்டினது அவரு தான். ஸோ அவருக்கு அவர் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் வந்து அந்த அந்த நிலத்தில் தான் கொடுக்கணும். ஸோ அதுதான் முறை.